ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே ஆமே ஆக்சுவலி த ஸ்ட்ராங்கஸ்ட் எபிசோட் 12 தான், அதாவது ஃபைனல் எபிசோட். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ப்ரொஃபஸர் அண்ட் மற்ற எல்லாருமே அங்கே பார்ட்டி பண்ணிருக்காங்க. அங்கே நம்ம ஹருட்டோட குளோனை உட்காந்துருக்கு. நம்ம ஹருட்டோட காப்பியை அங்கே நம்ம பால் கேசம் ஊத்து ஊத்து பார்த்துன்னுருக்கான். இதை பார்த்த நம்ம ஹருட்டோட காப்பியும், ஹேய் என்ன ஆச்சு? அதுவா? அது ஒன்றும் இல்லை, ஏன்னா நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோந்து. அது எப்படி சொல்ல போனா நம்ம ரெண்டு பேருமே எல்லா விஷயத்திலயும் மாட்டிக்கிறோம். ஆனா நீங்க வந்து ப்ரொஃபஸர் கூட தானே எப்பயுமே இருக்கீங்க? ஆமா, நான் வந்து சொல்ல போனா ஒரு அகாடமில ஒரு டீச்சரா இருந்தேன். அப்போனா ப்ரொஃபஸர் டியரோட டீச்சரா இருந்தீங்களா என்ன? ஆமா. ஆனால் இந்த பொண்ணு ரொம்பவே இன்டெலிஜென்ட், ஏன்னா இவ சின்ன வயசுலேருந்தே இப்போ தான் இருந்தா. நான் வந்து எதை பண்ண கொடுத்தாலும் அதை அதிகமாக பண்ணுறதே இவளோட வேலையாக இருக்கும். இவளோட வேலை என்னென்னா எப்பயுமே நாலேஜை ஏற்றிக்கின்னு இருக்கணும். இதனாலே அவள் எப்பயுமே நாலேஜை ஏற்றுறதுக்கே பார்ப்பா. இதனாலே அவளுக்கு சக்ஸஸ் ஈஸியாகவே கிடைச்சிது. இதே மாதிரி அவள் வீட்டில் எல்லாமே பண்ணக்கப்புறம் அவள் அகாடமிக்கு வந்தா. வெல், சொல்ல போனால் என்னோட டீச்சிங் கூட அவளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா இவள் வந்து ஒரு ஜீனியஸ். அதுவும் இல்லாமல் இவள் நிறைய ஸ்பெல்லாம் டெவலப் பண்ணியிருக்கா. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவள் ஸ்டேஜ் டைட்டிலுக்கு டிசர்வ் ஆகும். ஆனால் இருந்தாலும் எதுக்கு இவள் ஏஞ்சல் மேஜிக் தேர்ந்தெடுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அது கைவிடப்பட்ட மேஜிக், அதுல வந்து எதுவுமே பிரயோஜனம் இருக்காது. இது எதுக்கு அவர் தேர்ந்தெடுத்தா இப்படி சொல்லிக்கினே அவரும் சேட் ஆகி அழுதுன்னு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஐரியஸும் அங்க குடிச்சின்னு புலம்பின்னு இருக்கா. அவளும் அப்படியே நம்ம ஹருட்டோ மேல தாவிடுறா. தாவிக்கினே சொல்றா, ஹருட்டோ நீ வந்து என்னோட லேப்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இவ ஏன் இப்படி பண்றான்னா இவள் நிறையவே குடிச்சிருப்பா, அதனால தான் இப்படி புலம்பின்னு இருக்கா. நீ வேற என்னோட லேப்ல இருக்கியா? நான் வந்து கூட சீக்கிரத்துல நானும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹருட்டோவும் அங்க ஆச்சரியமா பாத்துன்னு இருக்கான். அவளும் அப்படியே சொல்லிக்கினே அங்கே தூங்கிடுறா. இதனாலே நம்ம ஹருட்டோ அவளை ஒரு சைடாக படுக்க வச்சிடறான். இப்படி இவனும் படுக்க வச்சுன்னு இருக்கும் போது அந்த ப்ரொஃபஸரை வந்துட்டு, ஹே உனக்கு தெரியுமா இந்த பொண்ணு எதுக்கு ஏஞ்சல் மேஜிக்கை தேர்ந்தெடுத்தானே? இல்லை தெரியாது, இவளோட மானை செக் பண்ணும் போது தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி இவ கையில் எல்லா எலமெண்ட்டும் இருக்கு. இது வந்து ரொம்பவே ரேர் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இவளோட லெவல் வெறும் 5 தான். இது வந்து ரொம்பவே கம்மியான லெவல். அதனால தான் இவ இந்த ஏஞ்சல் மேஜிக்கை சூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஞ்சல் மேஜிக்கில் இருக்க ஹேண்ட் சிஸ்டர்லாம் 100 லெவல் இருக்கவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா அப்போ தானே இவளாலேயே ஸ்ட்ராங்காக மாற முடியும். அதனால தான் நினைக்கிறேன். நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த மாதிரி நியூ ரிசர்ச்சுக்காக இப்படின்னு அவளும் அங்கேயே தூங்கிடறா. இதே மாதிரி இவங்க மூணு பேருமே அங்கேயே தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஸ்னைடில் தான் காட்டுறாங்க. அவனும் ரொம்பவே கோவமாக இருக்கான். இந்த மாதிரி எல்லாருக்கும் நாளைக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நான் வந்து நம்ம ஹருட்டோ கூட சண்டையை கேன்சல் பண்ணிட்டேன்னு. நான் வந்து சர்ச் ஆஃப் லூசிஃபயர் கூட இருக்கனால அவர் வந்து கிங் ஆயிடுவாருன்னு நினச்சேன். ஆனால் இதே மாதிரி போயின்னு என்னோட பிளான் எல்லாமே நாஸ்தி ஆகிடும். ஆஃப் இனல் ஸ்பெஷல் யூனிட் உங்களுக்கு தெரியும்ல என்ன பண்ணணும்னு. என்ன பண்ணணும்னா ஹருட்டோ அண்ட் மொத்தம் மூணு பேர், இவங்க நாலு பேரையும் நீங்கள் இன்றைக்கி நைட்டே போட்டு தள்ளணும். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் நம்ம ஹருட்டோட காப்பி கிட்ட வந்துடுறாங்க. இவங்க டோட்டலாக 20 பேர் இருக்காங்க. நம்ம ஹருட்டோட கேங் மொத்தமாக தூங்கின்னு இருக்கிறத பார்த்து இவங்க வந்து அட்டாக் பண்ணலாம் டிசைட் பண்ணுறாங்க. இவங்களும் அங்கே போய் பார்க்க அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஒரு பேரியர் இருக்குது. இதனாலேயே அவங்கள செக் பண்ணுறாங்க. இப்போ தான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி இந்த பில்டிங்கை சுற்றி யாரோ ஒருத்தங்க பேரியரை போட்டு வச்சிருக்காங்க. அந்த பர்சனும் அங்கே கத்தியை வச்செல்லாம் குத்தி பார்க்குறான், இருந்தாலும் உடையவே மாத்து. இப்போ தான் அந்த பர்சனே அந்த டோரி கிட்ட போயிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஹருட்டோ ஜென்ஃபேஸ் இவன் ஃபேமிலியில் ஒருத்தன் இருக்கானா, அவன் பேர் சிவாவான், அவன் தான் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். அந்த சிவா வந்து வித்தியாசமான மேஜிக்ல யூஸ் பண்ணுவான், அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எப்படின்னு அவனும் அந்த கேட்டை திறக்கிறான். பார்த்தா நம்ம ஹருட்டோ வந்து பூச்சியை உள்ளே போட்டுறான். இதை பார்த்து அவங்களும் அவங்களோட மேஜிக் அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ஹருட்டோ அந்த அட்டாக் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுறான். இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளோ ஆச்சரியம், என்னதுடா இதுன்னு. நம்ம ஹருட்டோவும் அங்கே இருக்க டோரை வச்சு அவங்க எல்லாரையும் பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறான். அதுவும் இல்லாமல் ஒரு ஒருத்தனை அங்கே பூச்சி உள்ளே போடுறான். அங்கே இருக்க கேப்டனும் சொல்கிறான், அந்த சிவாவை தேடுங்க, அவன் இங்கே தான் இங்கே இருக்கான், இந்த மூணு டோரில் அவன் எங்கேயும் இருக்கான், அவன் அங்கே தான் இருக்கான். இப்படின்னு அவனும் நம்ம சிவா மேலே அட்டாக் பண்ணுறான். பார்த்தா நம்ம சிவாவும் அங்கே விழுந்துடுறான். இதே மாதிரி பார்த்தா பக்கத்தில் இருக்க டோர்லேருந்து நம்ம சிவா வரான். இதை பார்த்து அவனும் அட்டாக் பண்ணுறான். பார்த்தா அவனும் விழுந்துடுறான். இதே மாதிரி அங்கே இருக்க டோர் எல்லாத்துலேயும் சிவா சிவாவாக வராங்க. இதை பார்த்தா பக்கத்தில் இருக்க பர்சனும், கேப்டன் இதை பாருங்க, இப்போ தான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி சிவாவோட ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இவங்களோட ஆளுங்க தான். இப்படி இவங்களும் பேசினிருக்கு. அங்கேயே நம்ம சிவாவும் வந்துடுறான். இதை பார்த்தா அவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணலான்னு போவான். ஆனால் நம்ம சிவா அவனை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ டைம் வந்துச்சு உன்னோட வாயை திறக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹருட்டோவும் அங்கே இருக்க ஆளுங்களை நம்ம ஸ்னைடல் கையில் எடுத்துன்னு போய் காட்டுறான். ஏ ஸ்னைடல், நீ தானே இவங்களுக்கு ஆர்டர் தந்த, இந்த மாதிரி அந்த ஹருட்டோவை போட்டு தள்ளணும்னு. இல்லை இல்லை, நாலு ஆர்டர் தள்ள, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் நம்ம ஹருட்டோவே அந்த மானிட்டரில் அந்த பாஸ்டில் நடந்த வீடியோவை காட்டுறான். இதை பார்த்தா நம்ம ஸ்னைடலே ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். இது என்ன ஸ்பெல்லு, இதால் பாஸ்ட்டை காட்ட முடியுது. இப்போ டைம் வந்துச்சு உனக்கு பனிஷ்மெண்ட் தரதுக்கு. என்னது பனிஷ்மெண்ட் தரப்போறியா? அப்போனா என்னை கொன்றுவியா? நான் வந்து சாக மாட்டேன், நான் வந்து கிங் ஆக போகிறேன், நான் வந்து விட மாட்டேன். இப்படின்னு அவனோட ஊசி எடுத்து அவனோட உடம்புலேயே
இன்ஜெக்ட் பண்ணிக்கிறான். இதை குத்துன அத்த செகண்டே அவனும் ஒரு மாஸ்டரா மாறி நம்ம ஹருட்டோ மேல ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச விடுறான். இதனால நம்ம ஹருட்டோவும் தூரமா போய் விடுறான். அப்பதான் நம்ம ஷார்லட்டோட ஒரு கால் வருது. ஏ ஷார்லட், நீ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்க? இது வந்து நீ தூங்குற நேரமாச்சு, நீ வந்து தூங்கலையா? எனக்கு வந்து டவுட்டா இருந்துச்சு, இந்த மாதிரி நீ நைட்ல ஏதோ ஒன்னு பண்ணிருக்கேன்னு. நான் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு மாஸ்டர் கூட சண்டை போட்டிருக்கேன். என்னது அது வந்து எந்த விதமான மாஸ்டர்? அது வந்து சொல்ல போனா இங்க இருக்க ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஹியூமனா ஒரு மிஸ்டீரியஸ் மாஸ்டரா மாத்திட்டாங்க. இதை கேட்ட நம்ம ஷார்லட்டோ, அப்போனா அவனை காப்பாற்ற முடியுமா? ஏதாச்சும் வழி இருக்கா? இதனாலே நம்ம ஹருட்டோ யோசிக்கிறான், ஷார்லட்டுக்காக நான் வந்து இதை பண்ணிதான் ஆகணும். என்னால முடியும் எப்படின்னு அவனும் அந்த மாஸ்டர் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருக்கான். இவனும் சண்டை போட்டுன்னு சொல்றான். இது வந்து லிக்கி கானோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஹருட்டோவும் பயங்கரமா சண்டை போடுறான். இருந்தாலும் அந்த மாஸ்டர் நம்ம ஹருட்டோவையே நசுக்க போகுது. நம்ம ஹருட்டோவும் அவனோட பேரியர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரோட கைய அப்படியே நித்திடறான். அந்த மாஸ்டரும் அதோட கையை விடுவிக்கணும்னு அதோட கையை வெட்டி போட்டுது. இருந்தாலும் அதோட கை ஆட்டோமேட்டிக்கா ரீஜென்ரேட் ஆயிது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹருட்டோவும் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடறான். இந்த மாஸ்டரை நான் எப்படி தோக்கடிக்கிறது? அதுவும் இல்லாம நான் என்ன பண்றது? இதை பார்த்தனு இருக்க நம்ம ஷார்லட்டா சொல்றா, இந்த மாதிரி இந்த மாஸ்டரை கொஞ்சியா? இல்ல வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு, ஏன்னா அதோட சைஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததோட குட்டியா இருக்கு. அப்போனா இதோட பார்ட்ஸ் எல்லாம் வெட்டினாதான் இவன் வந்து சின்னதாவனா? அப்போனா டைம் வந்துச்சு, இப்போ வந்து என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ண போறேன் இப்படின்னு அவனும் அவனோட பவர் யூஸ் பண்றான். இதை பார்த்து நம்ம ஷார்லட்டோ ரொம்பவே ஆச்சரியமாயிடறான். என்னது புது மூவா, வேற லெவல். அந்த அட்டாக்கும் அந்த மாஸ்டர் மேல பார்த்து அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாகி உள்ள இருக்க ஸ்னைடல் வெளில வந்துடுறான். இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் ஷார்லட் நன்றி, இதனாலே நம்ம ஷார்லட்டும் குட் நைட் சொல்லிட்டு அவன் தூங்க போயிடறான். நம்ம ஹருட்டோவும் கீழே வந்து பேசலாம்னு பார்ப்போம். இருந்தாலும் அவன் எதோ பண்ணி அங்கே இருந்து ஓடிடுறான். இதை பார்த்து நம்ம ஹருட்டோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இவன் பேசுற நிலைமையில இல்லை போல. ஆனா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இவனோட இன்ஜெக்ஷனை நான் திரும்பவும் எடுத்துட்டு இருக்கணும். ஆனா நான் இப்ப இந்த மேட்சனை சரி பண்ணிட்டு தான் இங்கிலிருந்து போனோம். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹருட்டோட காப்பியும் அந்த விண்டோல தந்து சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே ஜாலியா இருக்கு. அம்மா உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? பார்த்தா நம்ம ஹருட்டோவும் பக்கத்துல தான் இருக்கான். உனக்கு ஏன் ஜாலியா இருக்கும் போது எனக்கும் ஜாலியா தான் இருக்கு. வெயிட், நீ வந்து இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க, இருந்தாலும் உனக்கு ஜாலியா இருக்கா? இதை கேட்ட நம்ம ஹருட்டோட காப்பியும் அவங்க வெக்கப்பட்டிருக்கு. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, உன்னோட வாழ்க்கையோ மாறுது. ஹருட்டோட காப்பியும் இப்பதான் சொல்லுது, ஹெய் நம்மளோட போன வாழ்க்கையோட இது பெட்டராவா இருக்கு? ஆமா பெட்டரா தான் இருக்கு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வாழ்க்கையில நம்ம வீட்டுல சும்மா தான் பார்த்துன்னு இருப்போம். ஆனா இப்போ நிறைய பேர் கூட இருக்கிறது எவ்வளவு பெட்டரா இருக்குன்னு இப்பதான் நம்மளுக்கே தெரியுது. நீ வந்து நல்லாவே எல்லாத்தையும் பண்ற, நம்ம வந்து அப்பார்மா சந்திக்கலாம். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேருமே அங்க போய் கேபிட்டல் பத்தி கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கிழவனுக்கு காது கேட்காத போல அவனும் அப்படின்னு பண்ணிருக்கான். இதை பார்த்து அங்க இருக்க மூணு பேரும், ஏய் நீ கேட்கணும்னா அவன் கையில போயும் போயும் கேட்டிருக்க பாத்தியா, என் கையில கேட்டிருக்கணும். வா என் கூட ஒரு இடத்துக்கு வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருமே ஒத்துக்குன்னு பின்னாடி போறாங்க. இவங்களும் பின்னாடி போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரிஞ்சு இவங்க வேற விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு. இதனாலே அவங்களும் அவங்க மூணு பேரை அடிச்சு போட்டுறாங்க. இதனாலேயே நம்ம லீசாவும் கேட்கறா, ஹெய் மரியாதை சொல்றேங்க. இதனாலேயே அவங்களும் சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஷார்லட்டுக்கும் சொல்றாங்க. அப்படியா? அப்போனா கிங் அண்ட் குயின் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான சண்டை போதான? அப்படி பார்த்தா என்னோட ப்ரிடிக்ஷன் கரெக்டா தான் இருக்கு. இன்னும் ராயல் கேபிட்டல்ல இப்ப ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இப்பதான் நம்ம ஜோனியும் சொல்றான், எனிமிஸ் எல்லாருமே வேலையில இறங்கிட்டாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஹருட்டோ என்ன பண்ண நேத்து. இதனாலேயே நம்ம ஷார்லட்டோ நேத்து சண்டை போட்ட வீடியோவை திரும்பவும் பாக்குறா. அதுல நம்ம ஹருட்டோ பயங்கரமா சண்டை போட்டுருக்கான். இதை பார்த்த நம்ம ஷார்லட்டோ, நம்ம ஹருட்டோ வந்து கூல் தான். இதை பார்த்த மாத்த ரெண்டு பேரும், ஆமா நம்ம ஹருட்டோ வந்து ஒரு கூலான ஒரு பர்சன் தான். ஏ இருங்கப்பா, நம்ம வந்து டாபிக்கே மாத்திரம்னு நினைக்கிறேன். இப்போதான் நம்ம ஷார்லட்டே சொல்றான், இந்த பர்சன் பிரதர் சொன்ன பண்ணி பார்த்தா இவன் வந்து அந்த அகாடமியோட வைஸ் பிரசிடென்ட். எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஹிடன் கவுன்சில் இவங்க வேலை சொல்லியிருக்காங்க, அதனால தான் இவன் இப்படி பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம பிரதர் அங்கே போனதுலேருந்து தான் இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடக்குது. அப்போனா அவங்களுக்கு வந்து நம்ம பிக் பிரதரோட பவர் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதனால தான் அவங்க இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவங்க எல்லாருமே அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் கூட மிங்கிள் ஆயிருக்காங்க. ஏன்னா அப்போதான் ஜோரல் கேபிட்டலை அழிக்க முடியும். அதுக்கு என்ன, நம்ம ஹருட்டோவை அவங்களால அழிக்கவே முடியாது, ஏன்னா நம்ம ஹருட்டோ அவ்வளோ பலசாலி. ஆனால் நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி அவங்க எங்கே ஒழிஞ்சின்னு இருக்காங்கன்னு. இதனால நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும், அதனால நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த அகாடமிக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணும். அதுதான் அந்த ஈவில் ஆர்கனைசேஷனோட எல்லா உண்மையும் அங்கே இருக்க அகாடமிக்கு ஏற்றுனு வந்து நிறுத்தணும். இதை கேட்டு அங்கே இருக்க எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க. இப்போ தான் நம்ம லீசாவே சொல்கிறா, இதை வந்து நீங்கள் ரவுண்ட் டேபிள் மீட்டிங் தானே சொல்கிறீங்க, அப்போனா இந்த மீட்டிங்க்கு ஏதாச்சும் ஒரு பேரை வைக்கணும்ல. சரி அப்போனா நம்ம குரூப்போட பேர் கேம்லாட். எல்லாருமே தயாரா இருங்க, நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷனை தோக்கடிக்கணும். இதெல்லாம் நம்ம ஹருட்டோவும் அந்த மானிட்டர் வழியாக பார்த்துன்னு இருக்கான். அவனே யோசிக்கிறான், அந்த ப்ரொஃபஸர் சொன்னபடி பார்த்தா அந்த ஈவில் ஆர்கனைசேஷன் வந்து உண்மையாலே இருக்க போல. அப்போனா நான் அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா நம்ம ஷார்லட் வேற அங்கே போய் ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்போ நான் எதுக்கும் நான் அவங்க மேலே ஒரு கண் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் என்னால் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி சொல்லிட்டு இவனும் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சொல்லப்போனால் இந்த எபிசோட் தான் இந்த அனிமையோட லாஸ்ட் எபிசோட். ஐ ஹோப் இந்த அனிமை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேன், மறக்காமல் கீழே லைக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. இதுக்கு சீசன் 2 இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் இன்னமும் அனவுன்ஸ்மெண்ட் வரல. அனவுன்ஸ்மெண்ட் வந்தால் நான் கண்டிப்பாக அதையும் போட ட்ரை பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ திரும்பச்சனால நானும் இந்த
வீடியோவை இங்கே முடிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.